விரும்பும் பெண்களை கவர்வதற்கு பெரும்பாலான ஆண்கள் பொய் சொல்வார்கள். சரளமாக பொய் பேசுவது பெரும்பாலான ஆண்களுக்கு கைவந்த கலைதான். குறிப்பாக முதல் முறையாக ஒரு பெண்ணுடன் வெளியே செல்லும் போது பல ஆண்களும் பல்வேறு பொய்களை சொல்வதுண்டு. ஒரு பெண்ணிடம் முதல் வெளி சந்திப்பில் ஆண் என்னென்ன பெரிய பொய்களை எல்லாம் சொல்கிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். எல்லா ஆண்களுக்குமே தன்னுடைய வேலை ஒரு கிரீடம் அல்லது மகுடம் போல. ஒரு பெண்ணுடன் முதல் முறை டேட்டிங் செல்லும் போது வேலை, வருமானம், எதிர்காலம் பற்றி பேச்சு வரும். அதில் எப்பொழுதுமே பெரும்பாலான ஆண்கள் தங்கள் வேலையை பற்றி பல மடங்கு அதிகப்படுத்தி பேசுவார்கள். பெரிய பதவி, பெரிய சம்பளம், அலுவலகத்தில் தனக்கான முக்கியத்துவம் பற்றியும், அவர்கள் பணி செய்யும் நிறுவனம் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கும் என்ற அளவுக்கு ஆண்களின் பேச்சு இருக்கும். வேலையை பற்றி பெரிதாக கூறுவது பெண்களின் கவனத்தை ஈர்க்கும் என்ற கருத்து ஆண்களிடையே நிலவுகிறது. வேலையில் சிறந்தவராக காட்டிக்கொள்வதால் பெண்கள் உடனடியாக ஈர்க்கப்படுவார்கள் என்ற கருத்தும் ஆண்களிடையே நிலவி வருகிறது. அழகான சுற்றுச்சூழல் உடன் அமைதியான இடத்தில் அல்லது அமைப்பில் அழகான வீடு இருக்கிறது என்று கூறினால் பெண்களை எளிதாக ஈர்த்துவிடலாம் என்று ஒரு சில ஆண்கள் நினைக்கிறார்கள். வேலையை பெரிதுபடுத்தி கூறுவது போலவே வீட்டை பற்றியும் கூறுவார்கள். எதைப்பற்றியும் பெரிதாக அலட்டிக்கொள்ள மாட்டேன் என்கிற போலி மனப்பான்மையை வெளிப்படுத்துவார்கள். முதல் டேட்டிங்கில் யாருமே தனக்கு இருக்கும் பிரச்சனைகளை பற்றி பொதுவாக பேச மாட்டார்கள். தனக்கு இருக்கும் பிரச்சனைகளை பெரும்பாலும் வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று தீவிரமாக முயற்சி செய்வார்கள். பல ஆண்களுக்கு பெண்ணை முதன் முதலில் சந்திக்கும் போது உள்ளுக்குள் படபடப்பாக உணர்வார்கள், ஆனால் அதை வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக ஆண்கள் மிகவும் சுதந்திரமானவன் என்ற தன்மையையும், எதைப்பற்றியும் பெரிதாக அலட்டாமல் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்கிறேன் என்ற தோரணையும் வெளிப்படுத்துவார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் அப்படி இருப்பதில்லை. எந்த ஒரு செயலும் சரியாக இருக்க வேண்டுமென்றே பெரும்பாலான ஆண்கள் மனதிற்குள் விரும்புகிறார்கள், ஆனால் அதைப்பற்றி வெளியே காட்டிக்கொள்வதில்லை. மது அருந்தும் பழக்கம் கொண்டவர்களை பெண்களுக்கு பிடிக்காது என்பது ஆண்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆண்கள் மது அருந்தும் பழக்கம் கொண்டவர்களாக இருந்தால், அது அடிக்கடி குடிப்பதாக இருந்தாலும், அவ்வப்போது மது அருந்தினாலும், மது குடிக்கும் பழக்கம் இருப்பதை முதல் டேட்டிங்கில் கூறமாட்டார்கள். இன்றைய காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியமாகவும் பிட்டாகவும் இருப்பதற்கு உடற்பயிற்சி அவசியமானதாக இருக்கிறது. ஆனால் அதையே ஒரு சிறப்பு தகுதியாக பெரும்பாலான ஆண்கள் கருதி கொள்கிறார்கள். ஒரு சிலர் ஒரு படி மேலே போய் இப்பொழுதுதான் ஜிம்மில் இருந்து வருகிறேன் என்று அவர்கள் செய்த உடற்பயிற்சி பற்றியெல்லாம் கதை கட்டிவிடுவார்கள். உடற்பயிற்சி செய்வது உண்மையாக இருந்தாலும் பெரும்பாலான ஆண்கள் அதை 10 மடங்கு பெரிதாக்கி கூறுவார்கள்.